அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, டிசம்பர் 9 கார்த்திகை 23 மாயை. ஈஷா, உனது யோக மாயையினால் நீ உலகாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். மாயை சொரூபமாக அல்லாது உன்னை நான் உள்ளபடி காண்பேனாக. முதலில் முட்டையாய் இருந்து பிறகு பறவை ஆவது பரப்பனவற்றின் இயல்பு. பரம்பொருள் பிரபஞ்ச சொரூபமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஞானக்கண் பெறுகிறவர்களுக்கு பிறகு அவர் உள்ளபடி தனது மெய்க்காட்சி அளிக்கிறார். பிரபஞ்சமாக தம்மை காட்டிக்கொள்வது அவருடைய இயல்பு. இந்த இயல்பை மாயை என்கிறோம். வல்லமையே காட்டுகின்ற மாயை, நான் ஒருவன் இல்லையெனின் எங்கே இருக்கும் பராபரமே தாயுமானவர். மாயை புரிந்து கொள்வதற்கு மிக கடினமான ஒரு விஷயம் இந்த மாயை. ஆனால் புரிந்து கொண்டால் நம்மை உணர்ந்து அமைதி பெறுவதற்கு உதவக்கூடிய முக்கியமான விஷயமும் மாயைதான். மாயை என்பதன் தன்மையே இன்றைய செய்தியினுடைய நடுப்பகுதியிலே சுவாமிஜி விளக்குகிறார். என்ன சொல்றாங்க? பிரபஞ்சமாக தம்மை காட்டிக்கொள்வது பரம்பொருளின் இயல்பு. பரம்பொருள் வடிவமற்ற அறிவே வடிவான வாலறிவனாகிய அந்த பரம்பொருள், அவருடைய இயல்பு என்ன? பிரபஞ்சமாக தம்மை காட்டிக்கொள்வது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய காட்சிகள் பல இருக்கு, கேட்கக்கூடிய ஓசைகள் பல இருக்கு, மூக்காலும் நாக்காலும் தோலாலும் உணரக்கூடியவை, பஞ்சேந்திரியங்களுக்கு புலப்பட்டு மனதால் புரிந்து கொள்ளப்படுகிற இந்த உலகம், இதுதான் பிரபஞ்சம்னு சொல்றோம். இதனுடைய புற அளவை பார்க்கும்போது எல்லையில்லாது விரிந்து கொண்டு போகிறது. வானத்தை நாம ஒரு நாள் அமாவாசை இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா எல்லையில்லாது போய்கொண்டிருப்பது பார்க்கிறோம். எத்தனை 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 நட்சத்திரங்கள், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அவ்வளவு, அதுக்கப்பால் அது போகிறதுங்கிற உணர்ச்சி நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்படி புற அளவுல அது எல்லையற்று இருக்கு. நடைமுறையில இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா என்னுடைய இந்த உலகம் எது? இந்த முழு உலகத்தோடு நான் தொடர்பு கொள்ளல. நான் வாழக்கூடிய சூழலில் நான் சில பேரோட தொடர்பு கொள்கிறேன். அவங்கதான் என் உலகமா இருக்காங்க. அந்த குறுகிய என்னுடைய உலகம், சின்னஞ்சிறிய உலகம், அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுதான் மாயை. இது எப்படி மாயைன்னு சொல்றோம்? இந்த உலகமா இருப்பது எது உண்மையிலே? தனித்தனி பொருளா பார்க்கும் போது இது இரும்பு வீரோ, இது வந்து மண்ணு சவரு, இது வந்து சிமெண்ட் தர, இது மரக்கதவு அப்படின்னு தனித்தனியா பாக்கிறோம், ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாம. ஆனா ஒரே பொருளாகி இறைவன் தான் இத்தனையாக தோன்றிக் கொண்டிருக்கிறார். இப்படி தோன்றிக் கொண்டிருப்பது அவர் இயல்பு. அந்த இயல்புக்கு பெயர் மாயை. நமக்கு பார்க்க மரக்கதவும் இரும்பு பீரோவும் ஒன்னாக முடியாது. மரக்கதவும் இந்த மனுஷனுடைய உடம்பும் ஒன்னாக முடியாது. ஆனாலும் அந்த ஒரு பொருள் தான் இப்படி வெவ்வேறாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை நினைவில் வைத்துக் கொண்டே ஒவ்வொன்றையும் நாம பார்க்க வேண்டும். அப்போ இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனை இருக்காது. மாயை பற்றி சுவாமிஜி மேலும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஈஷா, உனது யோக மாயையினால் நீ உலகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய். உலகாக காட்சி கொடுத்து கொண்டு இருப்பது பரம்பொருளாகிய இறைவனின் ஒரு தன்மை. அந்த இயல்பு மாயைன்னு சொல்லிட்டான். அதை இங்க மேற்கொண்டு என்ன சொல்ற? யோகமாயை அப்படிங்கிறார். யோகமாயா, சம்ஸ்கிருதத்துல யோகமாயா, தமிழில் யோகமாயை. யோகமாயை அப்படின்னா என்ன? இறைவனோடு பரம்பொருளோடு வடிவற்ற பிரம்மத்தோடு இணைந்து அதிலிருந்து பிரிக்க முடியாத அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே சமயம் அதிலிருந்து வேறுபட்ட மாதிரியும் தெரிகிறது. அதுதான் யோகமாயா. அந்த மாயா சக்தி, பராசக்தி அம்பாள், பரம்பொருளை சிவன் என்றும், இந்த யோக மாயையை அம்பாள் சக்தி என்றும் சொல்கிறோம். நாராயணன் லக்ஷ்மி இப்படி எல்லாம் சொல்றோம். அது பிரிக்க முடியாத ஒரு சக்தி. அது மட்டுமல்ல, இன்னது என்று விளக்க முடியாத ஒரு சக்தியாகவும் அது இருக்கிறது. அநிர்வச்சனீயம், வாக்கினால் அதை விளக்கிவிட முடியாது. எப்படி தோன்றிற்று, எப்படி இருக்கின்றது, எப்படி மறைகிறது, இது எதுவுமே நமக்கு சொல்ல முடியல. ஆனா அது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அதுதான் மாயை. பிடிபட்ட மாதிரி இருக்கு, புரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு, அப்படியே நழுவி கொண்டு போய் விடுகிறது.
சரி இது இப்போ நம்ம வேற வேலையை பார்ப்போம் அப்படிங்கும் போது ஒரு கஷ்டமா முன்னாடி வந்து நிக்கிறது. சரி இது என்ன மாயை, மாயை புரிஞ்சு போமானா புரிஞ்சுக்க முடியல, அதுதான் மாயை. யோக மாயையினால் நீ உலகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய். இப்ப நாம என்ன செய்யணும்? எறும்பு பீரோவும் மரக்கதவும் எலும்பு தோலான இந்த உடம்பும் வெவ்வேறாக தெரிகின்ற இந்த காட்சி மாயை காட்சி. ஆனா இது பரம்பொருள் தான் இப்படி இருக்கிறது. நாம எப்படி காணணும்? மாயை சொரூபமாக அல்லாது உன்னை நான் உள்ளபடி காண்பேனாக. இரும்பு புயிரவும் இறைவன்தான், மரக்கதவும் இறைவன்தான், எலும்பு தசை நரம்பினாலாகிய இந்த உடலும் இறைவன்தான். இப்படி எதை பார்த்தாலும் எதனோடு தொடர்பு கொண்டாலும் தோற்றம் எப்படி இருந்தாலும் இது மூலத்தில் இறைவனே இறைவனே இறைவனே, இந்த நினப்பு நமக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க சாமி. உன்னை நான் உள்ளபடி காண்பேனாக, இது வந்து இப்போதைக்கு நமக்கு நினப்புல இருக்கு, பெரியவங்க சொல்றாங்க, நாம ஏற்றுக்கொள்கிறோம். உள்ளத்தில் விருப்பு வெறுப்பு ஆசைகள் உலக பற்றுக்கள் நீங்க நீங்க அந்த தூய உள்ளத்துக்கு அடுத்தவங்க சொன்ன ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் அந்த தூய உள்ளம் இந்த உண்மையை உணரும். ஒரு பொருளே இத்தனையாக தோன்றிக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மை அவனுடைய அனுபவத்துக்கு எட்டும். அதுவரைக்கும் பெரியவங்க சொன்னதை நம்பிக்கையாக பிடித்துக் கொண்டு உலக வாழ்க்கையில் இறைவன்தான் இத்தனையுமாய் தோன்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப உள்ளத்துக்கு நினைவுபடுத்தும் பொழுது வாழ்க்கை நடைமுறையிலே விருப்பு வெறுப்புகளிலிருந்து சிறிது சிறிதாக விடுபடுவோம். இதை பார்ப்பது புரிந்து கொள்வது எப்படிப்பட்டது? முதலில் முட்டையாயிருந்து பிறகு பறவையாவது பரப்பனவற்றின் இயல்பு. புரியுது, பரம்பொருள் பிரபஞ்ச சொரூபமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு இது என்ன சொல்றது, விளையாட்டுன்னு சொல்லணும், பக்தி பூர்வமா சொன்ன, பரம்பொருள் அப்படியே சத்து சித்து ஆனந்தமயமா இருந்துட்டு போயிடலாமே, உலகாக காட்சி கொடுத்து கொண்டு எதற்கு இந்த வம்பெல்லாம் அப்படின்னு நமக்கு தோணும், இந்த உலக வாழ்க்கையுடைய துன்பத்தை நினைச்சா. ஆனா அவருடைய இந்த மாய காட்சியில் இன்பமும் இருக்கிறது, அந்த இன்பத்துக்கு மயங்கித்தானே அது எப்பவுமே இருந்துராதா அப்படின்னு தப்பு பண்ணி கூட இன்பமா இருக்க முயற்சி பண்றான் மனுஷன், அதுவும் மாயி. அப்படி இந்த உலகத்துல இன்பம் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும், அதை நான் அனுபவித்து சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆர்வம் உள்ளத்துல வருதே, அதுவும் மாயை. உலகத்திலே தோன்றுகிற இன்பமும் மாயை, துன்பமும் மாயை. இந்த உலகமாக தோன்றிக் கொண்டிருப்பதே இறைவனுடைய மாயாசக்தியின் விளையாட்டு. அப்ப மாயை நான் இல்லாத ஒன்று அல்ல, ஆனா அது எப்போதும் இருப்பது அல்லங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். இருக்கு, இந்த கதவும் பீரோவும் இப்ப முழிச்சிருக்கும் போது நல்லா தெரியுது. ராத்திரி ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்துல இருக்கும் போது இந்த கதவு எங்க போச்சு, பீரோ எங்க போச்சு தெரியாது, என் உடம்பு எங்க போச்சு தெரியாது, மனசு அதுவும் தெரியாது. அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு நிலையும் இருக்கு. அப்போ நான் இல்லாம போயிடல, நான் இருக்கேன், இதெல்லாம் இல்லாம போகுது. நான் இருக்கேங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? எந்திரிச்சு தொடர்ந்து திருப்பி எந்திரிச்சு அடுத்த நாள் முழிச்ச உடனே வேலையை பாக்குறேனே, நான் இருக்கேனே. முதல் நாள் இருந்தது தெரிகிறது, இப்ப இருக்கிறது வேலை செய்யறது தெரியுது, நடுவுல தூங்கின போது தெரியாத மாதிரி இருக்கு, ஆனா நான் இருக்கிறதுனால தானே நான் தூங்கிருக்கேன் அப்படின்னு இப்ப சொல்றேன். அப்ப நான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கேன், இதெல்லாம் வருது போகுது. இந்த வருவதும் போவதுமா இருக்கிறது தான் மாயாசக்தி. எப்பவும் இருப்பது நான், அந்த நான்கிறது அப்ப என்ன? பரம்பொருள் தான் இந்த பிரபஞ்சமா தோன்றிக் கொண்டிருக்கிறார், அவர் தான் மூலப்பொருள்னோ, அப்புறம் நான் எப்பவும் இருக்கேன்னு சொல்றோம். இப்ப நானும் அதுவும் ஒண்ணு, அதை தெரிந்து கொண்டார் இந்த மாயை வாலை சுருட்டி கொண்டு போய்விடும். ஞானக்கண் பெறுபவர்களுக்கு பிறகு அவர் உள்ளபடி தமது மெய்க்காட்சி அளிக்கிறார். இப்போது உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிற இறைவன் நீ ஞானம் பெறும் பொழுது உனக்கு தன் உண்மை வடிவை காட்டுவார். அது என்ன? நானே. பிரபஞ்சமாக தம்மை காட்டிக் கொள்வது அவருடைய மாயாசக்தி. அதனால மாயையை கண்டு பயந்து விட வேண்டாம். அதனால குருதேவர் ஒரு எளிதான வழிய சொல்லிட்ட, என்ன அப்படின்னா, இந்த மாயையை நீ தாயேன்னு கூப்பிட்டு, அம்மா நான் உன் குழந்தை, உன்னுடைய மோகனாசக்தி என்கிட்ட காமிக்காதே, ஆசை ஊட்டாதே, பஞ்சேந்திரியங்கள் மூலம் என்னை மையல் ஊட்டி என்னை மயக்காதே, நான் உன் குழந்தை என்று சொல்லி அந்த வாட்சல்ய பாவத்தோடு மகாமாயை அணுகினால் அவள் நம் முதுகில் தட்டி கொடுத்து அணைத்தெடுத்துக் கொண்டு இந்த மாயையை விலக்கி மெய்யருவி தருவாள் அம்பாளே, அப்புறம் குருவா வந்து விடுவாள். அதனால இந்த மாயையில வந்து கஷ்டங்களும் பற்றுதல்களும் உலகத்துல பந்தப்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்குன்னு சொன்னா, இன்னொரு புறம் அந்த பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற முமுக்ஷுத்துவம் சொல்றோமே, இந்த மோட்சத்தில் நாட்டம், அது சத்சங்கம்,
மெய்யறிவு எல்லாம் இருக்கு, அதுவும் இருக்கு. எது? இந்த மாயைக்குள்ளதான் இருக்கு. அத வந்து வித்யா மாயைன்னு சொல்றோம். இந்த பந்தப்படுத்துவதும் துன்பம் தருவதும் மயக்குவதும் ஆகிய பகுதிய அவித்யா மாயைன்னு சொல்றோம். அறியாமையின் விளைவாக வந்த மாயை இது, அறிவை தருகிற மாயை. இப்படி மாயை உலகத்துல பல விதங்கள்ல இருந்து கொண்டிருக்கு, தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறது. நீ இறையொருளை பிரார்த்தித்து வித்யா மாயையை போற்றி மாயையை கடந்த உண்மையை அறிய முயலுக. அந்த மாயாதேவியே அம்பாளே உனக்கு அருள் புரிவாள். அதுக்கு என்ன செய்யணும்? அவளை தாயேன்னு சரணடைந்து விடு. மாயையை மட்டுமில்ல, மாயையினுடைய தலைவனாகிய மாயாவியாகிய பரம்பொருளை சரணடை. இந்த மாயை நீ வென்று விடலாம் என்று பகவத்கீதையிலும் பகவான் சொல்லியிருக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அதைத்தான் கூறுகிறார். அதனால நாம வந்து அம்பாளை சரணடைவோம், மாயையை வெல்ல முடியும். என்ன பாட்டிங்க சொல்றாங்க சாமி? வல்லமையே காட்டுகின்ற மா மாயை, நான் ஒருவன் இல்லையெனின் எங்கே இருக்கும் மாமாயை? அப்படின்னா மகாமாயா, மகாமாயா தேவி அந்த மாயா சக்தியை ஒரு அம்பாளா உருவகிக்கிறோம். அந்த மகாமாயை என்ன செய்கிறது? சாதாரணமா வல்லமையே காட்டுகின்றது, ரொம்ப சக்தி படைத்ததாக இருந்து நம்மை ஆட்டி படைக்கின்றது. எப்பொழுது? அறியாமையில் இருக்கிற வரையில். நாம் அறியாமையில் இருந்து நம்முடைய ஆணவ அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய தனி ஜீவ வியக்தியை பெரிதுபடுத்தி வரும்பொழுது இந்த மாயை நன்றாக ஆட்டம் போடுகின்றது, வல்லமையை காட்டுகின்றது. அப்ப எப்போ இது ஓயும்னா, நான் ஒருவன் இல்லை எனின், நான்கிற இந்த அகங்காரம் இப்படி பெருசா தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறதே. நேற்று நேற்று முன்தினமும் சுவாமிஜி சொன்னாங்க இல்லையா, இந்த அற்ப மேகத்துக்கு பனி மூட்டத்துக்கு சூரியனை மறைத்து விடுகிற சக்தி இருக்கிறது, அற்ப ஆணவத்துக்கு பரம்பொருளை மறைக்கிற சக்தி இருக்கிறது. அதனால இந்த அறியாமையிலிருந்து தோன்றி இந்த ஆணவத்தை சுருக்கிவிட்டால் என்னாயிடும்? மாயையின் ஆட்டமும் ஓஞ்சிவிடும். நான் ஒருவன் இல்லை எனில், அகங்காரம் நீங்கிவிட்டால் மாயை வேலையற்று போய்விடும். அப்ப மாயையை அடக்குவதற்கு என்ன செய்யணும்? பணிவோடு அகங்காரத்தை துறந்து ஆண்டவனை சரணடைய வேண்டும். அதனால குருதேவர் சொல்றார், நான் நான்கிற இந்த ஆணவ அகங்காரம் இருக்கும்னு சொன்ன அது பக்தனாக அடியவனாக இருந்து விட்டு போகட்டும். நான் இறைவனின் அடியவன், தாசன் என்ற பணிவோடு அது இருக்கட்டும். அந்த பணிவு வந்து விட்டா இந்த அகங்காரம் வேலை செய்யாது, அப்போ மாயையும் வேலை செய்யாது. நான் ஒருவன் இல்லையெனின் மாயை வல்லமை காட்டாது, அது இல்லாமலே போய்விடும். நான் இந்த அகந்தை இல்லாவிட்டால் மாயைக்கு வேலை இல்லை. இப்போ நமக்கு என்ன புரிகிறது இதுல இருந்து? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஜடமா இருக்கு. இந்த பீரோ கதவு வச்சுக்கோங்க, எல்லாம் ஜடம். நான் இருக்கேன்னு அதுவா சொல்லாது, அது ஜடம், அதுக்கு அறிவு இல்லை. நமக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஜடப்பொருளுக்கும் அறிவுக்கும் நடுவுல ஒரு அரகோர அறிவு ஒண்ணு வந்துருது பாருங்க. நான் நான்கிற அகந்தை மற்றவற்றிலிருந்து தன்னை பிரித்து தன்னுடைய மூல நிலையை உணர ஒட்டாது செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நான்கிற வார்த்தை வந்து இந்த மூல நானாகிய பரம்பொருளை போல இருக்கு. அதே சமயம் அது என்ன பண்ணிடுது? இந்த உடம்போட நம்மளை இழைச்சுக் கொள்ளுகிறது. அதனால நான்கிற அந்த அறிவின் அம்சத்தையும் பிடிச்சுக்குது, இந்த உடம்புங்கிற ஜட அம்சத்தையும் பிடிச்சுக்குது. சித் ஜட கிரந்தியாக அறிவு அறியாமையின் முடிச்சாக அது இருக்கிறது. அறிவு அறியாமையின் முடிச்சாக இருக்கக்கூடிய இந்த நான் என்கின்ற அகந்தை தான் நம்மை பொறுத்தளவில் மாயையின் தோற்றுவாய். பிரபஞ்சம் முழுசுக்கும் கடவுள் இந்த மாயையை எப்படி கொண்டு வந்தார், அவரிடமிருந்து பிரியாத சக்தியாக அது எப்படி இருக்கிறது, அது ஒரு தனி பகுதி. இப்ப நம்ம பொறுத்தளவுல மாயை எங்கிருந்து தோன்றுகிறது? இந்த அறிவின் அம்சமாகிய நான் என்கின்ற ஆத்மஸ்வரூபத்தையும் உடல் என்கின்ற இந்த ஸ்தூல சரீரத்தையும் முடிச்சு போட்டு, அறிவு அறியாமை ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடிய, ஆத்மா அனாத்மா ரெண்டையும் சேர்த்து கட்டி போடுகின்ற ஒரு தன்மை இருக்கே, அதுதான் மாயை. அதனால இந்த நான்கிற அகங்காரத்தை விட்டா இந்த முடிச்சு போடுற வேலையை விடுவோம், எது எப்படின்னு உள்ளதை பார்ப்போம்னு உள்ளே திரும்பி நம்மை உணர தலைப்பட்டால் மாயை கொஞ்சம் ஆடிவிட்டு அடங்கிவிடும், உண்மையை உணர்வோம். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி.
ஜெய்.